ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயராஜ் பேசுகிறேன். அதாவது நிறைய பேர் வந்து ஃபின்ச்சஸ் வளர்க்குறதை பற்றி கொஞ்சம் வீடியோ போட சொல்கிறீங்க, அதுதான் அதுதான் அந்த வீடியோ. அதாவது இந்த ஃபின்ச்சஸ் வளர்க்குறது வந்து உண்மையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஸ்பேஸ் அதெல்லாம் தேவையில்லைங்க. சும்மா சின்ன கொஞ்சம் நார்மலான மீடியமான ஸ்கேஜில் போட்டு வளர்க்குறக்கூடியது தான் இந்த ஃபின்ச்சஸ்ஸு. பட் சம்மர் டைமில் கொஞ்சம் அதுங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது. பட் அதை நம்ம கண் மேலே பார்க்கக்கூடிய லவ் பேர்ட்ஸோடு வந்து ஃபின்ச்சஸ்க்கு வந்து கொஞ்சம் கேரிங் தேவைப்பட மாட்டிருக்கு. அண்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எக்கு நல்லா வைக்கிதுங்க, பட் நம்ம சைடில் தான் கொஞ்சம் என்ன ப்ராப்ளம் தெரியல, ஹேட்ச் ஆக மாட்டேது. அது இல்லாமல் காலனி ப்ரீடிங் வந்து இதுங்களுக்கு செட் ஆக மாட்டேதாட்டிருக்கு, இண்டிவிஜுவல் ப்ரீடிங் தான் இதுங்களுக்கு போடணும் மாட்டிருக்கு. ஸோ நான் லவ் பேர்ட்ஸ் வளர்த்தை பொறுத்த வரைக்கும் காலனி ப்ரீடிங்கில் தான் விடுவேன், ஒரு ப்ராப்ளம் இருக்காது. பட் இதில் கொஞ்சம் இண்டிவிஜுவல் ப்ரீடிங் தான் விடணும் மாட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லேர்ன் பண்ணுறேன். மேபி எது வளர்த்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்க, கொஞ்சம் நாள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதை எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தோம் நம்ம அடுத்த ஸ்டேஜ் போக முடியும். ஸோ அப்படி தான் எனக்கு இன்னும் ஃபின்ச்சஸில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. ஸோ இன்னும் நான் முழுசாக வந்து ஃபின்ச்சஸில் வந்து எக்ஸ்போர்ட் ஆனால் தான் என்னால் வந்து ப்ரீடிங் வந்து கம்பல்சரி எடுக்க முடியும். ஏன்னா இப்போ லவ் பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ப்ரீடிங் நான் தேவையில்லைன்னு நினச்சா கூட எனக்கு ப்ரீடிங் கொடுக்குற அளவுக்கு ப்ரீடிங் வருது. அதுக்கு நான் எஃபோர்ட் போட்டதாங்க, எப்படிலாம் லேர்ன் பண்ணணும். ஸோ அதை வந்து இன்னும் நம்ம ஃபின்ச்சஸில் வந்து எனக்கு வந்து லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ லேர்ன் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஹேட்ச் பண்ணுறது அதெல்லாம் என்னென்ன ப்ராப்ளம் பண்ணுறோம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அடுத்தது அப்டேட் போடுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபின்ச்சஸ் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக லவ் பேர்ட்ஸ் வந்ததுனால கொஞ்சம் இது இல்லை. மேபி ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஃபின்ச்சஸ் மேலே கண்டிப்பாக எஃபர்ட் போடுவாங்க. அதுக்கு ஃபின்ச்சஸ்க்கு ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் தண்ணி தீனி வைக்கிறேன், சரி தண்ணி தினம் வைக்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா கொத்தந்தில் போட்டால் சாப்பிடுது. ஸோ இது மட்டும் தான் ஃபின்ச்சஸ்க்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். மேபி வேறு ஏதாவது ஃபுட்டுக்கு வைக்கணுமே என்னன்னு சொல்லியே தெரியலிங்க, அதையும் ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்டு இது வந்து நான் ரொம்ப கேஜி நான் ஆரம்பத்தில் சொல்கிற மாதிரி தான் ஓப்பன் பண்ணுற கேஜ் கொஞ்சம் பெருசாக இருக்கனால ஓடி போயிடுது. ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது ஃபின்ச்சஸில் என்னோட பொறுத்த வரைக்கும். ரொம்பலாம் ஓடலிங்க, ஒன்று தான் ஓடி இருக்குது. பட் ஒன்றுனாலும் ஒன்று அதிகமாக, அதே மாதிரி நான் வாங்குறப்போ ஒரே தப்பு பண்ணிட்டேங்க. என்னென்ன அதிகமாக வாங்கிக்கிட்டேன், எல்லாருக்கும் நான் ஃப்ரீ அட்வைஸ் நானே பண்ணுவேன், ஒரு பேர் ரெண்டு பேர் வாங்குங்க. பட் நான் இதில் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேங்க. ஸோ நானே நிறையா வாங்கிட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்னது, பட் தப்பு பண்ணால் தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏஜல் பேஜ் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.